உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. எஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ்ல நான் உங்க கூட பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பவுமே ஸ்பெஷல் நியூஸோட ஃபர்ஸ்ட் நியூஸ் ரொம்ப ஸ்பெஷல். அந்த வகையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது தளபதி 65 படத்தோட அப்டேட்ஸ் தான். எஸ், தளபதி 65 பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் ஏஆர் முருகதாஸ் தான் டிரெக்டர் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும். ஏஆர் முருகதாஸ் இது வரைக்கும் 3 படம் தளபதியை வச்சு எடுத்து ஹிட் கொடுத்திருக்காரு. சர்க்கார், கத்தி, துப்பாக்கி. இப்போ 4வது படமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க. சோ படத்தோட ஹிட் என்னன்னு நம்மளுக்கே தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கான சினிமட்டோகிராபர், எடிட்டர்னு இந்த போஸ்டிங் எல்லாம் ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்களா. அதே சமயத்துல இப்போ ஸ்டன்ட் கோரியோகிராபர்ஸ் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அன்பரீப் தான் இதுக்கு ஸ்டன்ட் கோரியோகிராஃப் பண்ண போறாங்க. எஸ், இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ஏற்கனவே KGF-க்கு இவங்க தான் பண்ணிருந்தாங்க. அதுக்காக இவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருந்தது. அண்ட் KGF பார்ட் 2-லயும் இவங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம தளபதிக்கு தளபதி 65-ல ஸ்டன்ட் கோரியோகிராஃபரா இருக்க போறாங்க. அன்புமணி, அறிவுமணி தான் இவங்களோட பெயர். சோ ஸ்டன்ட்லயும் நம்ம தளபதி 65-ல மாஸ்க் காட்ட போறாரு நம்ம தளபதி அப்படிங்கறது இப்பவே தெரிஞ்சாச்சு. சோ கண்டிப்பா தளபதி 65-ம் நம்ம எல்லாருக்கும் பெரிய அளவுல எக்ஸைட்மெண்டா தான் இருக்க போகுது. எஸ், எப்படியும் படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில பாலிவுட் சேர்ந்த அக்ஷய்குமார் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி, என்ன பண்றது, என்ன ஆனாலும் வேலை போய்தான் ஆகணும், இது ரொம்ப டிபிகல்டான டைம், எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நாங்க எங்களோட வேலைய ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. லைட்ஸ், கேமரா, மாஸ்க் ஆன், ஆக்சன். சோ அக்ஷய்குமார் சொல்ற மாதிரி தமிழ்லயுமே ஷூட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டா, டிடி அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருந்தாங்க. எனக்கு பார்த்தப்ப ரொம்ப பிடிச்சது இந்த எடிட், அதனால நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அந்த எடிட்டை பார்த்தப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டு வந்தாச்சு. எஸ், இந்த வீடியோவை பாருங்களேன். என்ன இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் டிடிக்கும் நிறைய பட வாய்ப்புகள் வர மாதிரி கேள்விப்பட்டு இருக்கோம். அவங்களும் அடுத்தடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்கும். எஸ், அடுத்த ஒரு ஹாப்பி கப்பிள் பத்தின ஒரு சூப்பர் நியூஸ். ரீசெண்டா தான் நகுலுக்கும் சுரபிக்கும் குழந்தை பிறந்தது. எஸ், அவங்களோட பொண்ணுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. வீட்டுல கூப்பிடுறதுக்கு குல்பின்னு பேர் வச்சிருக்காங்க. இதென்னப்பா குல்பி அப்படின்னு கேட்டா, நகுல்ல இருக்கிற குல்லும் சுரபில இருக்க பியும் எடுத்து குல்பின்னு வச்சிருக்கோம், இதுதான் நாங்க வீட்டுல கூப்பிடுவோம். ஆனா பொண்ணுக்கு அகீரா ஸ்ருதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்த அவங்களே சோசியல் மீடியா ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட பொண்ணுக்கு நிச்சயமா உங்களோட ஆசீர்வாதம் தேவை. சோ இவங்களோட பொண்ணுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சினிமலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கடந்த ஒரு வாரமாவே தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் ரொம்ப கவலையில ஆழ்த்தியிருக்க விஷயம் பாடகர் SPB அவர்களோட உடல்நல குறைவுதான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் உடல்நலை தேறிட்டு வராருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனா நேற்று